கோவிலுக்கு வந்து சைட் அடிக்காத. நான்லாம் 90s கிட்ரி, கோவிலுக்கு வரதே சைட் அடிக்கதான். திருச்சிற்றம்பலம் டைரக்ட் டெலிவரி நல்லா இருக்கும். அது இன்னைக்கு ட்ரெண்ட்ல இருக்கு. திருச்சிற்றம்பலம் பிளாக்பஸ்டர் திரைப்படத்தை இப்போது சன் நெக்ஸ்டில் மட்டும் கண்டு மகிழுங்கள். 4K தரத்தில் டால்பி அட்மாஸ் ஒளியில் காண இன்றே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள். நம்ம தோட்டத்திலேயே கொலையா காய்ச்சி தொங்கிட்டு இருக்கு. நம்ம வியாபாருக்கு 20 ரூபாய் தான கொடுத்துட்டு இருக்கோம். இதுக்கு அப்படி காசு ஆளால கறியாக்குறீங்க? தமிழ் சொல்றேன் அண்ணா, இது ஏன் பணம்? நீங்க புத்திமதியா சொல்லாதியா? தேன்மொழி வெயிட்டிங்க. நிசமாவா, பாண்டவர்கள் ஒரே குடும்பம் இல்லையா? பிரிஞ்சிட்டீங்களா? என்னால நம்பவே முடியலையே. என்னாலையும் தான் நம்ப முடியல. ஆனா நடந்துருச்சு. ஒரு விஷயம் என்ன, கூடிய சீக்கிரத்திலேயே அண்ணன் தம்பிகளுக்கு நடுவில் இருக்கிற சச்சரவெல்லாம் நீங்கி பழையபடி நாங்க எல்லாரும் கூட்டு குடும்பமா மாறிடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்குள்ள இருக்கு. அந்த நம்பிக்கையில தான் என் உசுர் இன்னும் என் உடம்புல ஒட்டிக்கிட்டு இருக்கு. அந்த ஆத்தா தான் அதுக்கு வழிகாட்டும். அண்ணன் தம்பி எல்லாம் ரொம்ப பாசக்கார பசங்களாச்சே, எப்படி மனசு வந்து பிரிஞ்சீங்க? விதிதான். அது யார விட்டு வச்சது? எங்க கடைசி தம்பி குட்டி சுந்தரத்துடைய பொண்டாட்டி கயல் இருக்கா இல்லையா, அவளோட தங்கச்சி தேன்மொழியத்தான் அழகு சுந்தரத்துக்கு கட்டி வச்சோம். கயல் மாதிரியே அவளும் குணவதியா இருப்பான்னு நினைச்சோம். நம்ம நினைச்ச மாதிரி எங்க நடக்குது? தேன்மொழின்னு பேர் வச்சதுக்கு பதிலா அந்த பிள்ளைக்கு தேழ்மொழின்னு பேர் வச்சிருக்கலாம். தேள் கொட்டுற மாதிரியே பேசுவான். தம்பி மனசுல நஞ்ச கலந்து குடும்பத்தை பிரிச்சுட்டான். மத்தவங்க எல்லாம் கெட்டிக்கார பசங்க, எப்படியாச்சும் பொழைச்சுக்குவாங்க. உனக்கு சமையல் தவிர எதுவுமே தெரியாது. நீ என்ன பண்ணி காலத்தை ஓட்ட போற? காசு பணத்துக்கெல்லாம் கடவுள் புண்ணியத்துல ஒரு குறைச்சலும் இல்லைன்னு பாக பிரிவினை பண்ணி 7 பாகமா பிரிச்சிருக்கோம். அதுல வந்து தாத்தாக்கும் பெரிய அண்ணனுக்கும் பிரிச்ச பாகம் போக பாக்கி 5 பாகத்தை அண்ணன் தம்பிகளுக்குள்ள பிரிச்சு வச்சிருக்கோம். அட, உங்ககிட்ட காட்டுறதுக்கு என்ன, ஒரு நிமிஷம் இருங்க. இது பணம், இது நகை. ஏகப்பட்ட அமௌண்ட் தேரும் போல இருக்க. ஆமா, எத்தனை லட்சம் இருக்கும்? அது இருக்கும், எண்ணி எல்லாம் பாக்கல. எதுக்கு எண்ணி பாத்துக்கிட்டு? என்னப்பா இப்படி சொல்ற? என்னத்தான் எவ்வளவு இருக்குன்னு தெரியும்? என்ன, இந்த பணத்தை செலவு பண்ணணுங்கிற எண்ணம் இருந்தா தானே அதை எண்ணி எவ்வளவு இருக்குன்னு பாக்கணும். நான் தான் இதுல இருந்து 1 ரூபாய் எடுக்க போறது இல்லையே, நானே சுயமா உழைச்சி என் பொட்டாட்டி காப்பாத்த போறேன். ஏய், என்னையா கிறுக்கு பையன் மாதிரி பண்ற? இவ்வளவு காசு பணத்தை மூட்டை கட்டி வச்சுக்கிட்டு நீ ஏன் கஷ்டப்படணும்? இஷ்டம் போல செலவுப்பா. இல்லண்ண, இத செலவு பண்றதுக்கு எனக்கு எந்த விதமான உரிமையும் கிடையாது. இதுல இருக்கிற பணம் அத்தனையும் என் அண்ணன் ராசசுந்தர பாண்டவன் உழைச்சி சம்பாதிச்சது. நகைங்கெல்லாம் எங்க தாத்தா சம்பாதிச்சது. இது அத்தனையும் எங்க குடும்பத்துக்கு பொதுவா தான் என்னைக்கு இருக்கணும். முட்டா பைய, எதுக்கு என்ன கூப்பிட்ட? இத காட்டுறதுக்கா? இதுல அண்ணே, நீங்க வந்து விசேஷங்களுக்கெல்லாம் போய் சமைக்கிறவரு, அதனால நீங்க அப்படி சமைக்கிறதுக்கு போற இடங்களுக்கெல்லாம் என்னையும் உதவிக்கு கூட்டு போனீங்கன்னா எனக்கு அது ரொம்ப ஒத்தாசையா இருக்கும். அண்ணே, எனக்கு இவ்வளவுதான் சம்பளம் வேணும் அப்படிலாம் நான் கேட்கவே மாட்டேன். நீங்க என்ன சம்பளம் கொடுத்தாலும் நான் வாங்கிக்கிறேன். சமையலை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன வேற சொன்னாலும் நான் செய்யறேன். இது ஒருத்தருக்கு இவ்வளவுனா மொத்தமா சேர்ந்து கோடி கணக்கு இருக்குமே. சரப்பம்பு, மொத்தமா ஆட்டை போடணும்டா, விடக்கூடாது. நல்ல இடத்துக்கு தான் வந்திருக்கோம் நம்மளும். அண்ணே, நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு நல்லா புரியுது. அடுத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கிறத வார்த்தைகள்ல வெளிப்படுத்துறதுக்கு முன்னாடியே அதை கண்டுபிடிக்கிற சக்தி எங்க தாத்தா மூலமா எனக்கு வந்திருக்கு. என்ன பாக்குறீங்க? ரெண்டு தப்பிக்க முடியாதுன்னு
எதிரில் உட்கார்ந்து இருக்கிறவன் நளபாக சக்கரவர்த்தி ஆச்சு.